சிக்கி டெய்லி ஐஸ்கிரீம் செஞ்சு அதை வித்து தான் ராம்க்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வந்தா. வாங்கம்மா வாங்க, ருசியான ஐஸ்கிரீம் வெயிலுக்கு நல்ல இதமா இருக்கும். வாங்கம்மா வாங்க. ராம், ஏன் இன்னைக்கு நீ காலேஜ் போல? இன்னைக்கு சனி ஞாயிறு கூட இல்லையே. அதுவா? எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டம்மா. காலேஜ்லேயும் ஓவர் ரூல்ஸை மீறிட்டேன். வீட்டுக்கு போன அமுச்சு விட்டுட்டாங்க. காலேஜ்லாம் இனிமே போக முடியாதுமா, எனக்கும் பிடிக்கல. என்னடா இப்படி சொல்ற? உனக்காக தாண்டா, உன் படிப்புக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இவ்வளோ வெயிலில் நான் கஷ்டப்படுறது உனக்கு புரியலையா? நீங்கள் ஐஸ் வைக்கிறீங்க, வேற ஏதாவது வேலை செய்ய வேண்டியதானே? எனக்கு தெரிஞ்ச வேலை தாண்டா நான் செய்ய முடியும். நான் இப்போ கஷ்டப்படுற மாதிரி நீ நாளைக்கு படக்கூடாது. அதுக்கு தான் இவ்வளோ சொல்கிறேன், புரிஞ்சுக்கோடா. அட போங்கம்மா, பேசினதே பேசிக்கிட்டு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் இப்போ விளையாட போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட்டிங். மறுநாள் காலையில் சிக்கிக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. டேய், எனக்கு இன்னைக்கு உடம்பே சரியில்லடா, என்னால் ஐஸ்கிரீம் விற்க போக முடியாது. நீ போய் கொஞ்சம் ஐஸ்கிரீமை வித்துட்டு வாயே. என்னது, நானா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை என்னம்மா நினப்பாங்க? டேய், என்னால் முடியலடா, என்னால் போக முடியாது. நீ போய் ஐஸ்கிரீம் வித்தாதான் நமக்கு இன்னைக்கு சாப்பாடு. அப்படியே சென்டிமெண்ட்டாகவே பேசுங்க. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் போவேன். அன்னைக்கு ராம் தான் அம்மாட்ட சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம் விற்க போயிருந்தான். வாங்கம்மா வாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, வெயிலுக்கு இதமாக இருக்கும். ருசியான ஐஸ்கிரீம் வாங்கம்மா வாங்க. அப்பப்பா, என்ன வெயில், நிற்கவே முடியலையே, தண்ணி தாக வேற எடுத்துகிட்டே இருக்கு. அம்மா நிஜமாவே பாவம்தான். அம்மா இந்தாங்க காசு, என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நான் வெயிலில் நின்னப்போ தான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு புரிஞ்சிச்சு. உனக்கு புரிஞ்ச வர சந்தோஷம். எனக்கு இன்னும் உடம்பு சரியாகலை, நாளைக்கு என்னால் ஐஸ் விற்கவும் முடியாது, உனக்கு விற்கிறதுக்கு செஞ்சு தரவும் முடியாது. அம்மா இப்போ என்ன பண்ணுறது? சரி நீங்கள் படுங்க, நான் யோசிக்கிறேன். ராம் அம்மாவை நினச்சி கவலைப்பட்டு இருந்தான். என்னாச்சி, யாரு நீ, ஏன் இங்கே இருந்து அழுகுற? என் பேரு ராம். எங்கள் அம்மா சிக்கிக்கு உடம்பு சரியில்லை. நாங்கள் ஐஸ்கிரீம் வியாபாரம் செஞ்சிட்ருந்தோம். இப்போ எங்கள் அம்மாவுக்கு செய்ய முடியலை. எனக்கு செய்யவும் தெரியாது. நான் ஒழுங்காக படித்து வேலைக்கு போயிருந்தா எங்கள் அம்மாவை சந்தோஷமாக நான் பார்த்துருந்துருக்கலாம். உன் தப்பை புரிஞ்சிக்கிட்டல, உங்கள் அம்மாவை பார்த்துக்கணும்னு நினைக்கிறல, உனக்கு உதவி செய்கிறேன். என்ன வேணும்னு கேளு. எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் தான் வேணும், எங்களுக்கு தெரிஞ்ச வேலை அதுதான். இந்தா இது ஒரு மேஜிக் ஐஸ்கிரீம் வண்டி, டெய்லி நீ விற்க விற்க ஐஸ்கிரீம் உனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அட, இது என்ன அற்புதம், ரொம்ப நன்றி. அம்மாக்காக அம்மா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட ராம் அந்த வெயிலில் நின்று ஐஸ் வைத்து அவங்க அம்மாட்ட காசு கொடுக்கணும்னு முடிவு பண்ணான். அம்மா இந்தாங்க காசு, இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா போச்சு. ஆனால் உனக்கு எப்படி ஐஸ்கிரீம் கிடச்சிச்சு? நான் தான் செஞ்சு தரலையே, உனக்கும் செய்ய தெரியாதே. ராம், ஏதாவது தப்பு பண்ணுறியா? அம்மா உங்கள் புள்ள மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, எனக்காக நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். ஃபேரி சொன்ன மாதிரி டெய்லி அவன் ஐஸ் விற்க விற்க அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஐஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவனும் அதை டெய்லி விற்று அவங்க அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்க ஆரம்பித்தான். Subscribe for more videos.